பொதுவாகவே எப்போவுமே நாம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னின்னு இப்படி தான் சாப்பிடுவோம். ஆனால் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான சட்னி தாங்க செய்ய போகிறோம். பீட்டங்காய் தோலை வச்சு இந்த சட்னியை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பீட்டங்காய் தோல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தோல் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த சைஸில் இருந்தால் போதும், நமக்கு அப்போ தான் சீக்கிரமாக அரைப்படும், இல்லை வதங்கவும் சீக்கிரமாக ஆகும். அதனால் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உளுந்து பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து, ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேங்க. லைட்டாக வறுபடட்டும். இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும்ன்றதுனால நான் ரெண்டே ரெண்டு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா உளுந்தோடுது. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஸோ ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கும், பூண்டு 5-6 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்ச அந்த பீட்டங்காய் தோலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸப் பண்ணிக்கலாம். இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி அதோட பச்சை வாசனை போகட்டும். ஸோ 2-3 நிமிஷத்துலேயே இதோட பச்சை வாசனை போயிடும். இப்போ இது கூட புளி வந்து சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போது 2-3 நிமிஷத்துக்கு நம்ம லிடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஆற விட்டுடணும். அதோடய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆற விட்டுட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக குறை குறைன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக குறை குறைன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிட்டோன்னா போதுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து உளுந்து கொஞ்சம் போல், கடுகு சேர்த்துருக்கலாம், கூடவே கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. நம்மளுடைய தாளிப்பு சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஆட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த சட்னி கண்டிப்பாக இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நார்மலாக செய்யக்கூடிய சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போயாவது ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்.